கேம் 1992 வெப் சீரிஸின் வெற்றியை தொடர்ந்து சோனி லைவ் நிறுவனம் அதன் தொடர்ச்சியாக ஸ்கேம் 2003 என்ற வெப் சீரிஸை வெளியிட்டுள்ளது. அந்த சீரீஸின் முதன்மை கதாபாத்திரமான அப்துல் தேல்கியின் வாழ்க்கையை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 90 ஆண்டுகளில் அரசுக்கு முத்திரைத்தாள் மூலமான வருவாய் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அரசின் முத்திரைத்தாள்கள் போலவே அச்சு அசலாக உருவாக்கப்பட்ட போலியான முத்திரைத்தாள்கள் சந்தையில் பரவலாக விற்கப்பட்டதே இதற்கு காரணம் என தெரியவந்தது. இதுகுறித்து விசாரித்தபோதுதான் இதன் சூத்திரதாரி அப்துல் கரீம் தெல்கி என தெரியவந்தது. வறுமை நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த தெல்கி இளம் வயதிலேயே தந்தையை இழந்தார். குடும்பத்தின் நிதி நிலைமைக்காக சமாளிக்க சவுதி அரேபியாவுக்கு சென்ற அவர் 7 ஆண்டுகள் கழித்து இந்தியா திரும்பினார். ஆனால் இந்த முறை போலிகளை உருவாக்கும் ஒரு பெரும் அனுபவத்தோடு, ஆரம்பத்தில் போலி பாஸ்போர்ட்டுகளை உருவாக்கி சம்பாதித்த பின்னர் போலி பத்திரங்களையும் முத்திரைத்தாள்களையும் உருவாக்கி மோசடி சாம்ராஜ்யத்தை விரிவாக்கினார் தெல்கி. போலி முத்திரைத்தாள்களை 300 தரகர்களை கொண்டு நாடெங்கும் விற்பனை செய்தார் தெல்கி. அதன் மூலம் 30,000 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் இவரது மோசடிகள் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் அவர் 2001 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 2014 உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் தெல்கி. இந்நிலையில் அவரது வாழ்க்கையை மையமாக வைத்து சோனி லைவ் நிறுவனம் ஸ்கேம் 2003 என்ற வெப்சீரிஸை வெளியிட்டுள்ளது.